உனக்கு குழந்தை பிறக்கும்னா. நீங்க அன்பிலீவபிள் போனா 10 மாசத்துல கரு தரிச்சு குழந்தை உண்டாகி குழந்தைய பிறந்து ராமச்சந்திரமூர்த்தின்னு பேர் வச்சு முதல் வருஷம் அங்கேயே வந்து முடிகாணிக்க செய்து காது குத்தி இப்ப போய் அர்ச்சனை பண்ண போனான். இப்ப ரங்கனை பார்த்து இவன் சொன்னான், ஏய் ரங்கா, 8 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, நான் 30 வருஷமா உன்னை வணங்குறேன்னு சொன்னேன், எனக்கு பிள்ளை பேர் கிடையாதுன்னு சொன்னேன், இப்ப பிள்ளை வந்து ராமச்சந்திரமூர்த்தின்னு உன் பேரையே வச்சிருக்கேன், இப்ப என்ன செய்வேன்னு கேட்டான். இப்போ ரங்கன் திருப்பியும் அவன் கண் முன்னாடி தோன்றி சொன்னான், இப்பையும் சொல்கிறேன், விதிப்படி உனக்கு பிள்ளை பேர் கிடையாது. பிறகு எப்படி பிள்ளை கொடுத்தேன்னு பார்க்குறியா? நீ என்னை தரிசிச்சுட்டு டல்லா கோவிலை விட்டு வெளில போனேன், எய்தாப்பில் நாரதர் வந்தார், வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார், நீ எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கு அவன் என்ன சொன்னான், அந்த ரங்கன் யார் சொல்கிறது, நான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு போனால, இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர என்னை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய நாரதர் வாக்கு பொய்த்துவிடக் கூடாதே என்பதற்காக கொடுத்தேன், போடான். தர்மம்ங்கிறதே ஃபெய்த்து, நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். கமிஷனரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், நான் அண்மையில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனேன், அதில் 3வது வரிசையில் ஒருத்தர் பார்க்குறார், இவ்வளோ நல்லா பேசுகிறார் உபன்யாசகர், ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கார், அங்கேயும் பேச தான் போனேன். நம்ம ரிட்டையர்டு நடராஜன் சார் ஏற்பாட்டில் சென்ட்ரல் ஜெயிலில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே பாவம் தண்டனைகள் கைதிக்கு வேற, அதில் நம்ம பேச்சு வேற, இன்னொரு தண்டனை. இந்த பேச்சாளர் மைக்கை பிடிக்கிறதும் சின்ன பசங்க சைக்கிளில் ஏறுறதும் ஒன்று தான், நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் முடிக்க மாட்டோம், அவன் ஏறிடுவான் இறங்க மாட்டான், அவ்வளோதான். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினோன்னு வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ்க்காக ஒரு கைதி வந்தார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளை விட ரொம்ப பிரமாதமாக பேசிட்டார். அந்த கைதி பேசினபோது எனக்கு மனசே அப்படியே லகிச்சு போச்சு. அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், கமிஷனர் சார், எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மறக்க முடியாத நாள், ஒரு அற்புதமான ஒருத்தரை, நல்ல நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து எங்களை மகிழ்ச்சி படுத்திட்டீங்க, ஒரே ஒரு வருத்தம். இப்போ அவர் மட்டும் பேசிட்டு வீட்டுக்கு போகிறாரே எங்களோட இல்லாமல், அவர் எங்களோட இருந்தால் நல்லா இருக்குமேன்னா. ஆமாம், நான் அங்கே இருந்தால் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. செட்டியார் நல்ல தர்மத்தை வளர்க்குறேன் திருப்பூரில். எனக்கு மனசு தாங்கலை, நான் கமிஷனர்கிட்ட கேட்டேன், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அவருக்குன்னு. இல்லை, 8 வருஷ தண்டனை, இப்போ தான் 6 மாதம் முடிஞ்சிருக்குன்னு. அவன் 7.5 வருஷம் நம்மளோட கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறான். பேசி முடிச்சோன்னே நான் ஆர்வத்தில் சுற்றி பார்க்கணும்னே, அவர் கொண்டு போய் சுற்றி காமிச்சு வெளியில் வந்தார். நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க, நம்ம சாப்பிட்றத விட நல்ல சாப்பாடு அங்கே தாங்க கிடைக்குது, எல்லாருக்கும் கடலை தராங்க. சார், கிருஷ்ணன் பிறந்த இடம் எதுன்னு தெரியல? ஆ, அது ஒரு பேச்சுக்கு, உடனே எல்லாரும் அங்கே போய் பறக்க முடியாது. இப்போ நான் ஒரு நுட்பமான விஷயம் சொல்ல போகிறேன், யாரும் பதறக்கூடாது. சிறைச்சாலையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன், வந்துட்டு அன்னைக்கு குளிச்சுட்டு ஒரு கிருஷ்ணன் கோவிலில் பேசுகிறதுக்கு போனேன். எனக்கு சிறைச்சாலைக்கும் அந்த கோவிலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல, எனக்கு அந்த சிறைச்சாலைக்கும் கோவிலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. அங்கேயும் 3 பக்கம் சவுறு, கோவில்லையும் கர்ப்ப கிரகத்தில் 3 பக்கம் சவுறு, அங்கேயும் ஒரே கதவு, இங்கேயும் ஒரே கதவு, அங்கேயும் தாப்பால் வெளியில, கோவில்லையும் தாப்பால் வெளியில, அங்கேயும் சாமி உள்ளே போட்டுக்கல, இங்கேயும் திருடனாக உள்ளே போட்டுக்கல, வெளியில தான் போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு உண்மை சொல்லட்டுமா, அங்கேயும் மணி அடித்தாதான் சோறு, இங்கேயும் மணி அடித்தாதான் கிருஷ்ணனுக்கு நேவேத்தியம். அப்போ பாருங்கள், 3 பக்கம் சவுறு, கதவு, வெளியில் பூட்டு, இங்கேயும் 3 பக்கம் சவுறு, கதவு, பூட்டு, அங்கேயும் மணி அடித்தா சோறு, இங்கே மணி அடித்தா சாதம், நேவேத்தியம். அப்போ என்ன பொருள், என்ன பொருள், யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே போனார், பல பேருக்கு நன்மை கிடைக்குது, யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே போனார், பல பேருக்கு நன்மை கிடைக்குது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக காந்தி சிறைச்சாலைக்குள்ளே போனார், வாவு சிதம்பரம் பிள்ளை சிறைச்சாலைக்கு போனார், சுப்பிரமணிய சிவா சிறைச்சாலைக்குள்ளே போனார், நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம மனம்ங்கிற சிறைக்குள்ள கிருஷ்ணன்கிற பகவானை உள்ள வச்சா நம்ம சுதந்திரமாக வாழலாம்ங்கிறதுனால தான் கடவுளினுடைய கர்ப்ப கிரகமும் சிறைச்சாலையும் ஒன்று. அப்போ இந்த சரீரம்ங்கிற சிறைச்சாலைக்குள்ள கடவுள்ங்கிறத உள்ளே கொண்டு போய் அந்த திருடனை சிக்கனை வச்சா நம்ம இல்லறம் என்கின்ற அந்த இன்பத்தில் சுதந்திரமாக இருக்கலாம்ங்கிற எனக்கு தெரிஞ்சது. இப்ப நான் மீண்டும் சொல்றேன், தாய் தந்தையை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும்,
அடுத்து ஒன்று சொன்னேன், புலனடக்கம் ரொம்ப முக்கியம், அடுத்து நம்புதல் ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா பேருக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதுவும் கிருஷ்ண பக்தர்களுக்கு ரொம்ப. சில பேர் கோகுலாஷ்டமினா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, தட்டை முறுக்கு, அதுலேயும் சில மாமிகள்லாம் வெண்ணெய் அங்கேயே வச்சுட்டு அவளும் வாயில் சாப்பிட்டு இப்படி தொடச்சுண்டு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரெண்டு விஷயம் நம்ம நாட்டில் நடந்தால் நல்லாயிருக்கும் தர்மம். பெண்கள் பார்லர் போகிறத நிறுத்தணும், ஆண்கள் பாருக்கு போகிறத நிறுத்தணும். சில பெண்கள்லாம் என் ஒய்ஃபோடலாம் நான் பார்லர் போயிட்டு வெளியில் வந்தால் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவங்களே குத்து மதிப்பாக கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏன்னா காசு நம்ம தானே கொடுக்கணும். அதில் இந்த லிப்டிக் போடும்போது தான் பயமாக இருக்குது. அது வட ஃபாரின் கண்ட்ரியில் உதடு வெடிச்சிருங்கிறதுக்காக லிப் கிளாஸ் போடுறது. இவங்க கல்யாணத்துக்கே போட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு இழுப்பு இழுத்து, உண்மையிலுமே கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணன் வெண்ணெய் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் அதை பார்க்கவே நமக்கு கஷ்டம். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாவ. நல்லா பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். தாய் தந்தையை மதிக்கணும், புலனடக்கம் வேணும், நம்பணும்னு சொன்னேன். நிறைய இங்கே கிருஷ்ண பக்தர்களாக இங்கே கூடியிருக்கீங்க, தர்மத்தின் படி நடக்கணும். நிறையா பேர் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சுவாமிக்கு வைக்கிறோம், முறுக்கு தட்டை அதிர்சம் சீடை எல்லாம் வச்சு வெண்ணெயை சாத்தி அவள்லாம் உப்புமா பண்ணி சாப்பிடு 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 சாப்பிடுங்கிறோம். கிருஷ்ணன் என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, சார் என்கிட்ட வசதி வாய்ப்பே இல்லை சார், என்னால் நைவேத்தியமே பண்ண முடியல சார், எப்படி சார் கடவுளுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காதா? பொதுவாக இன்னொன்று, இந்த சபாவில் உங்களை கையெடுத்து வணங்குறேன், சபானாலே சான்ஸ்கிரிட்டில் பேசுறது தான் பேச்சுன்னு நினச்சாங்க. இல்லை, சபாவில் நல்ல தமிழாலும் இறைவனை அடைய முடியும் என்று ஏற்பாடு செய்தமைக்காக இந்த சபாவுக்கு இன்னொரு கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு மொழியே கிடையாது, சான்ஸ்கிரிட் எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் தமிழும். கடவுளுக்கே உயர்ந்த மொழி எல்லா மொழியுங்கிறதுக்கு இது ஒரு கான்செப்ட், இது அப்படியே இருக்கட்டும். பகவத்கீதையில் சொல்றத சொல்றேன், பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி பஞ்சாமிர்தம் பக்தியோட பண்றதை விட ஒரு பச்சலையை கிள்ளி போட்டா, ஒரு பச்சலையை கிள்ளி போட்டா அதுதான் உயர்ந்ததுன்னு பகவத்கீதையில் சொல்றது. பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி பஞ்சாமிர்தம் பண்ணி இறைவனுக்கு நேவேத்தியம் பண்ணுறதை விட ஒரு பச்சேலையை கிள்ளி போட்டால் உயர்ந்ததுங்கிறது பகவத்கீதையோட கான்செப்ட். திருமூலர் அதான் சொன்னார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் கடவுளுக்கு செய்யணும் 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 செய்யணும். இப்போ நான் அந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், இந்த ஆஃப் சீசனில் போயிட்டு வந்துடுறோம், சீசன் சமயத்தில் பயமாக இருக்குது. சாமிகள்லாம் கடன் வாங்கி பூஜை பண்ணுறாங்க, எந்த சாமியும் அதை கேட்கலை. அதுவும் சபரிமலைக்கு சில பேர் மாலை போட்டு கார் ஓட்டும் போது சென்னையில் பார்த்தீங்கன்னா இவனே போய் எய்த்தாப்பில் முட்டிட்டு நீ நல்லா இருப்பியா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா கண்ணை காலில் வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டு மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேன், இல்லாட்டி உன்னை திட்டிருப்பேங்கிறான். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கிருஷ்ணனுக்கு பஞ்சாமிர்தம் நைவேத்தியமாக வைக்கிறத விட ஒரு பச்சலையை கிள்ளி போட்டால் அதுதான் பெரியது அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்றா அப்படின்னு கேட்டா பகவத்கீதையில சொல்றது, இதே திருமூலர் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலைங்கிறார். இது எப்படி உண்மைன்னு உங்களுக்கு விளக்கினா அதுதான் தர்மம். ஒரு வீடு, வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க, அப்பா ஆவி சுட்டு வரும்போது ஜாங்கிரி வாங்கிட்டு வர்றார், வாங்கிட்டு வந்தது நாலு ஜாங்கிரி, வாங்கிட்டு வந்தது எத்தனை ஜாங்கிரி, நாலே ஜாங்கிரி. கொண்டு வந்து டப்பாவை திறந்தோன்னே அந்த அப்பாவுடைய அம்மாவுக்கு ஒரு ஜாங்கிரி, அப்பாவுக்கு ஒரு ஜாங்கிரி, குழந்தைக்கு ஒரு ஜாங்கிரி கொடுத்தாச்சு. அடுத்து பையனுக்கு ஒரு ஜாங்கிரி, டப்பா தீந்து போச்சு, ஒய்ஃபுக்கு கிடையாது. இந்த மூணு பேர் ரோபோ மாதிரி உள்ள சடார் சடார்னு தள்ளினாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணால், அந்த ஜாங்கிரியை, ஜாங்கிரி பார்த்துருக்கீங்களா உலகத்தில், சுற்றி 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 சுற்றின்னு ஒரு 1000 சுற்றி சுற்றி இருப்பான், அதில் ஒரு வில்லில் உடைச்சி அப்படி வாய்க்கிட்ட கொண்டு போனால், கொஞ்சம் உளவியெல்லாம் நான் சொல்கிறேன், வாய்க்கிட்ட கொண்டு போனால் உள்ளே போடணும்னு நினச்சா இப்போ நிறுத்திட்டா. எய்தாப்பில் இருக்க அம்மாவை பார்த்து அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டா, அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டா, அம்மா கேட்டா, வாடி ராஜாத்தி என் கண்ணு என் முத்தம், உங்கள் அப்பனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட அந்த சண்டாலம் கேட்டதே இல்லைன்னா. அங்கே ஒருத்தர் அனுபவித்து கை தட்டுறார், அவர் வீட்லேயும் நடந்திருக்குன்னு அர்த்தம்.